கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம், ஒரு ஊருடைய இஸ்லாம், இந்த இரண்டு இஸ்லாமும் எப்பொழுது உறுதி அடைகிறது? ஒரு மனிதன் தன்னை சோதனை செய்து கொள்ளலாம், நான் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறேனா? ஒரு ஊருடைய இஸ்லாத்தை சோதனை செய்யலாம், அந்த ஊர் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிறதா? சகோதரர்களே, மூன்று விடயங்கள் தான் இஸ்லாத்துடைய அடிப்படையான விடயம் என்று அல்லாஹ் சூரா பைனாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் சொல்கிறார், வமா உமிரூ இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ்ஸலாத்த வ الزكاه وذلك دين القيم. الله سبحانه அவர்கள் ஏவப்பட்டதெல்லாம் وما امروا الا ليعبدوا الله அல்லாஹ்வை மாத்திரம்தான் இபாதத் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள். இது முதலாவது உடைய مخلصين له الدين حنفاء الله தவிர வேறு யாரையும் ஒருவர் ஒரு ஊர் இபாதத் செய்யவில்லை என்றால் முதல் அம்சம் அவர்களிடம் உறுதியான இஸ்லாம் இருக்கிறது. இரண்டாவது தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். ஒரு மனிதன் தொழுகையை பக்குவமாக பேணுதலாக நிலைநாட்டுகிறாரா? ஒரு ஊரில் உள்ள 50,000 பேரும் தொழுகை நிறைவேற்றுகிறார்களா? அவர்கள் சரியான உறுதியான ஊர். மூன்றாவது வயூத்து ஸகா, ஜகாத் கொடுக்க வேண்டும். செல்வந்தர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு
وذلك دين القيم அதுதான் உறுதியான மார்க்கம். அதுதான் தீனுல் கையும் அதுதான். எந்த ஊரில் தொழுகையும் ஜகாத்தும் சரியாக நிறைவேற்றப்படுமோ அந்த ஊரு தான் இஸ்லாமிய ஊர், அந்த ஊர் தான் இஸ்லாத்தில் உறுதியான ஊர். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த தொழுகையும் ஜகாத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் 82 இடங்களில் அல்லாஹ் சேர்த்து பேசியிருக்கின்றார். ஒரு இரண்டு இடங்களில் அல்ல, 82 இடங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே இந்த தொழுகை, இந்த ஜகாத், இந்த ஜகாத், இந்த தொழுகை. சகோதரர்களே, ஜகாத்தும் தொழுகையும் அந்தளவு முக்கியமானது. தொழுகைக்கு அழைப்பதற்கு முஅஸ்ஸின், தொழுகை நடாத்துவதற்கு இமாம், தொழுவிப்பதற்கு பள்ளிவாசல், இந்த மூன்றும் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்துக்கும் முஅஸ்ஸின் அதான் சொல்லுவார், இமாம் தொழுகை நடாத்துவார், தொழுகை நடாத்தப்படுவதற்கு இடமும் இருக்கிறது. ஆனால் ஜகாத்தை பற்றி பேசுவதற்கு யாரும் கிடையாது. ஜகாத்தை வசூலிப்பதற்கு சரியானவர்கள் கிடையாது. ஜகாத்தை கணக்கு பார்த்து ஒவ்வொருவருடைய ஜகாத்தும் எந்த அளவு என்று நிர்ணயித்து அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் மிக அறிவு. சகோதரர்களே, தொழுகை வளர்ந்தது, ஜகாத் அப்படியே சென்றது. எந்த அளவுக்கு என்ற ஜகாத் கொடுக்காவிட்டாலும் நான் முஸ்லீம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஜகாத் கொடுக்காவிட்டாலும் நான் முஸ்லீம். நியமிக்க சகோதரர்களே, ஜகாத்துடைய சிறப்புகளை விளங்கினால், ஜகாத்துடைய சிறப்புகளை விளங்கினால் ஒரு முஸ்லீம் வேளாண்மையை அறுவடை செய்து வீட்டுக்கு எடுத்து செல்ல மாட்டார். முதல் முதலாக அவன் கொடுப்பான் ஜகாத்தை தான். முதல் முதலாக ஜகாத்தை கொடுத்து விடுவார். ஏனென்றால் ஒரு ஊருடைய முன்னேற்றம், ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம், ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றம், இந்த மூணு முன்னேற்றத்தையும் அல்லாஹ் ஜகாத்தோடு இணைத்து வைத்திருக்கின்றார். ஒரு தனிநபர் முன்னேற வேண்டுமா, ஜகாத் கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பம் முன்னேற வேண்டுமா, ஜகாத் கொடுக்க வேண்டும். ஒரு ஊர் முன்னேற வேண்டுமா, ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த மூன்று முன்னேற்றமும் ஜகாத்தில் இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஜகாத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அல்லாஹ் இந்த கட்டளையை விதித்தானோ, நபி அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த ஆசையை ஊட்டினார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஜகாத் மாத்திரமல்ல, கொடுக்கிற பழக்கம் இருக்கவே முஸ்லீம்களுடைய இரத்தத்தில் உள்ளது. கொடுக்கிற பழக்கம் அள்ளி அள்ளி வீசியது வரலாற்றிலே முஸ்லீம்கள் தான். அல்லாஹ் சூரத்துல் ஹுமஸாவிலே வைலுல்லி குல்லி ஹுமஸதில் ஹுமஸா الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله
التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. எல்லாருக்கும் பாடமான சூரா இது. யாரும் இந்த சூரா பாடம் இல்லை என்று சொல்ல ஏனென்றால் அவ்வளோ சின்ன ஒரு சூறாவில் அல்லாஹ் இந்த கொடுக்கிறது தடுக்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லிட்டார். அல்லாஹ் சொல்றார், வைலுல்லி குல்லி ஹுமஸ கில்லுமஸா ஹுமஸா லுமஸா. மற்றவர்களுடைய குறையை பேசக்கூடியவர்கள், மற்றவர்களை முன்னால் விட்டு பின்னால் கண் ஜாடை செய்யக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் நாசம்தான். அல்லாஹ் சொல்ற, மற்றவருடைய குறைய பேசுறவர் வாழ்க்கையில் அவர் முன்னுக்கு போகலார், மற்றொருவரை முன்னால விட்டு பின்னால கண் ஜாடை செய்கிறாரே என்ன போறார், இவரும் முன்னுக்கு போகிறார். ஏன்? அல்லாஹுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கு. இதை சொல்லி அல்லாஹ் சொல்றார், இப்படிப்பட்டவர்களுடைய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? பணத்தை சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பார்கள், அந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குது, இந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குது, கொழும்புல எத்தனை ஊர் இருக்குது, சம்மாந்தோரில் எத்தனை ஏக்கர் இருக்குது, எண்ணுவாங்க, எத்தனை வளவு இருக்குது, எத்தனை பவுன் தங்கம் இருக்குது. அல்லதி ஜமஅமாலௌ வஅத்ததா, ஏன் எண்ணுவாங்க தெரியுமா? யஹ்சபு அன்னமாலஹு அஃததா, அவங்க நினைப்பாங்களா இந்த செல்வம் என்ன நிரந்தரமாக வாழ வைக்கும். என்ன சிந்தனை? காசுதான் அடிப்படை, காசுதான் அடிப்படை, என்னுடைய பணம் என்னை நிரந்தரமாக வாழ வைக்கும் நினைப்பார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பணத்திலே ஜகாத் மாத்திரமல்ல, சுண்ணத்தான விடயம் இருக்கிறது, சதகா, வக்ஃப், ஹதியா, எவ்வளவு விடயம், உதுஹியா. சகோதரர்களே, ஜகாத்தோடு இணைந்ததுதான் சதகா, சதகாவோடு இணைந்ததுதான் வக்ஃப், வக்ஃபோடு இணைந்ததுதான் சதகா ஜாரியா, சதகா ஜாரியாவோடு இணைந்ததுதான் உதுஹியா, அதோடு இணைந்ததுதான் சாப்பாடு கொடுக்கிறது மக்களுக்கு. சம்மாந்துறை சிம்மப்பள்ளி வாசலுக்கு எத்தனை ஏக்கர் வெள்ளாமல் யார் வக்ஃப் செய்தது? ஜிங்களா மனிதர்களா? நமது வாப்பாமார். இந்த பள்ளி வாசலுக்கு சகோதரர்களே, உங்களுடைய நிர்வாகத்துக்கு எத்தனை ஏக்கர் வெள்ளாமை இருக்கிறது? யார் கொடுத்தது? எந்த ஊர் ஜும்மா பள்ளி வாசலுக்கு எத்தனை ஏக்கர் வெள்ளாமை இருக்கிறது? சாய்ந்தமருது ஜும்மா பள்ளி வாசலுக்கு எத்தனை ஏக்கர்? சரி, தப்லீகுல் இஸ்லாமுக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது? யார் வக்ஃப் செய்தது? கண்ணியமிக்க சகோதரர்களே, செல்வம் குறைந்த காலம், பிள்ளைகள் கூடிய காலம், ஒவ்வொருவருக்கு 10 பிள்ளைகள், 8 பிள்ளைகள், 12 பிள்ளைகள், ஆனால் நமது வாப்பாமார் அது எதையும் பயப்படவில்லை, வக்ஃப் செய்தார். நமக்கு 2 பிள்ளை, 3 பிள்ளை, 4 பிள்ளை, விசாரித்து பாருங்கள், 1960, 70, 80, 50 எத்தனையாம் ஆண்டு வக்ஃப் கூடியது, வக்ஃப் கூடியது எத்தனையாம் ஆண்டு? ஒருவர் தப்லீகுல் இஸ்லாம் மதரசாவுக்கு தன்னுடைய 3 ஏக்கரை, 4 ஏக்கரை, 5 ஏக்கரை
ஜுமா பள்ளிவாசலுக்கு 10 ஏக்கரை கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு ஈமான் தேவை. இன்னைக்கு 1/2 ஏக்கர் கொடுப்பதற்கு முடியாது, 1/2 ஏக்கர் கொடுப்பதற்கு முடியாது சகோதரர்களே. வக்ஃப் செய்தார்கள், இல்லாவிட்டால் 100 ஏக்கர் எவ்வாறு சேர்ந்து வக்ஃப் பழகி கொடுத்திருந்தார்கள். அந்த காலத்திலே பெரும் பெரும் பயான்கள் கிடையாது, அந்த காலத்திலே எதுவுமே கிடையாது, ஆனால் சதகாவுடைய பழக்கம் இருந்தது, வக்ஃபுடைய பழக்கம் இருந்தது, சதகா ஜாரியாவுடைய பழக்கம் இருந்தது. நபி அவர்கள் இதைத்தான் பழக்கினார்கள், கொடுக்க பழக்கினால் ஜகாத் சாதாரணமாக கொடுப்பார். பாப்பா பிள்ளைகளை கொடுக்க பழக்க வேண்டும், குடும்பம் குடும்பமாக செலவழிக்க வேண்டும். சகோதரிகளே, சாப்பாடு கொடுப்பதை போன்ற நல்ல அமன் கிடையாது. அல்லாஹ் சூரத்துல் பலதில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபலக்தஹமல் அகபா வமா அதராகமல் அகபா فَكُّ رَقَبَةٍ أَوْ إِطْعَامٌ فِي يَوْمٍ ذِي مَسْغَبَةٍ. அல்லாஹ் சொல்றான், நீ நரகத்துடைய கனவாய கடக்கலையே, கனவாய கடக்கிற எதால தெரியுமா? அடிமைகளை உரிமை விடுதல், சாப்பாடு கொடுத்தல். சாப்பாடு கொடுக்கிறது சகோதரர்களே எவ்வளவு பெரிய அமல், செலவழிக்க வேண்டும், வக்ஃப் செய்ய வேண்டும், சதகா ஜாரியாக்கள் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பயான் நடக்கும், நடந்ததோடு பெண்கள் காதில் உள்ள மின்னிய கலத்தி போட்டுருவார். எவ்வாறு பழக்கி வைத்திருந்தார், கையில உள்ள காப்ப கலத்தி போடுவாங்க சதகா ஒவ்வொன்றாக. சகோதரர்கள், அல்லாஹ் சொல்கிறார், சரி நீங்க கொடுக்க இல்லை, சதகா செய்யல, வக்ஃப் செய்யல, சதகா ஜாரியா இல்லை, நீங்க நினைச்சீங்க, யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, உங்களோட பொருள் உங்களை வாழ வைக்கும் தான் நினைச்சீங்க, ஆனால் நடக்காது. நீங்க எப்ப மவுத் ஆகுறீங்களோ உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய மோதிரம் கூட கலக்கப்படும். எல்லாமே முடிஞ்சா அல்லாஹ் சொல்றான், கல்லலையும் கியாமத்துடைய நாளையில் ஹுபமா என்ற நரகத்தில் தான் வீசப்படுவீர்கள். ஏ, உங்களோட ரெண்டு பாவம், ஒன்று மக்களை கேவலமாக பார்த்தது, இரண்டாவது பணத்தை சேர்த்து வைத்தது. وَمَا أَدْرَاكَ مَا الْحُطَمَةُ. நபியே, ஹுத்தமா என்றால் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறார், நாரு اللَّهِ الْمُوقَدَةُ, அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நரகம் அது, அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நரகம் அது. الَّذِي تَطَّلِعُ عَلَى الْأَفْئِدَةِ, அது நரகத்தில் போட்டதோடு இருதயத்தை தான் எரிக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஆசை இருந்தது கல்வில தானே, ஆசை எங்க இருந்தது? செலவழிக்க கூடாது என்ற ஆசை, கஞ்சத்தனம் இருந்தது இங்குதானே, சக்காத் கொடுக்க கூடாது என்ற சிந்தனை வந்தது இங்குதானே. அல்லதி தஃபலியு அலல் அஃபீதா عليهم مقصدا. அல்லாஹ் சொல்ற, அந்த ஹுத்தமா என்ற நரகம் மூடப்பட்டே இருக்கும். அந்த நரகத்திலே பெரும் பெரும் தூண்கள் இருக்கும், அந்த தூண்களில் கட்டப்படுவீர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே கஞ்சத்தனம், ஜகாத் கொடுக்காமல் தடுப்பதெல்லாம் பெரும் பாவம். சகோதரர்களே, உங்களுக்கு பரக்கத் தேவையா? நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே, குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம்
நபியே, அவர்களுடைய ஜகாத்தை எடுத்து அவர்களை சுத்தம் செய்யுங்கள். நூறு மூட வந்துச்சு கொடுக்க நெல்லு, ஜகாத்த கொடுக்கலன்னு வைங்க, அந்த நஜீஸ் இருந்து கொண்டு உங்களை பாழாக்கும், நஜீஸ் இருந்து உங்களை நாசமாக்கும். கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் அந்த ஜகாத். நூறு மூடைக்கு எவ்வளவு ஜகாத்? 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளவு ஜகாத்? சின்ன தொகை தானே சகோதரர்களே, பெரிய ஒரு தொகை இல்லையே. கல்விலே உறுதி எடுக்க வேண்டும், நான் இதற்கு பிறகு என்னுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். என்னுடைய ஜகாத் அறுவடையும் பொழுது அல்லாஹ் சொல்றார், அறுவடை செய்யும் நாளையில் அதை கொடுத்து விடுங்கள், பிற்படுத்தாதீர்கள். வெள்ளாமையை வெற்றீங்களா? நஷ்டம். ஜகாத் கொடுக்க இயலாது என்று சொல்லி விடாதீர்கள். அல்லாஹ் தந்தால் கொடுப்போம், அல்லாஹ் வரக்க செல்வார். கேளுங்கள், ஜகாத் கொடுத்த யாராவது நஷ்டம் அடைந்திருக்கிறார்களா என்று கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்க செலவழித்த ஒவ்வொன்றுக்கும் நான் உலகத்திலே திருப்பி தருவேன். நீங்க செலவழிக்கிறீங்களே, அந்த ஒவ்வொன்றுக்கும் நான் திருப்பி தருவேன். அல்லாஹுடைய வாக்கு நிறையவே இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் இந்த சதக்காவால் ஜகாத்தால் நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பார். وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَى الَّذِي يُؤْتِي مَالَهُ يَتَزَكَّى. الله சொல்றார், அவங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டார்களே, தன்னுடைய பொருள் சுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் மக்களுக்கு கொடுப்பார்கள், மக்களுக்கு கொடுப்பார்கள். சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளையில் கிட்டத்தட்ட 15-20 பேரை வைத்திருந்தார்கள் ஜகாத்தை வசூலிப்பது. ஒன்றுமே விளப்பம் இல்லாத, ஓத படிக்க தெரியாத இவர்களை அமைக்கிறதல்ல இதுக்கு ஜகாத். தொழில் இல்லாதவங்களை கொஞ்சம் பேர் ஆமிலாக வச்சு போங்க சம்பந்தோயில ஜகாத் எடுத்துட்டு வாங்கினா யாரு கொடுக்க போறா? ஜகாத்தை வசூலிப்பதற்கு யார் அனுப்பினாங்க தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் உலமாக்களுடைய தலைவர், அதீபுல் ஹாத்தம், ஊரில் பெரியவர்கள் இறங்க வேண்டும் ஜகாத்தை எடுப்பது. ஊரில் சிறந்தவர்கள் என்று யார் தன்னை கருதுகிறார்களோ, ஊரில் முக்கியமானவர்கள் என்று தங்களை யார் கருதிக்கொள்கிறார்களோ, இவர்களை அனுப்ப வேண்டும் ஜகாத்தை வாங்குவது. அப்பொழுதுதான் ஊரிலே இது ஹயாத்தாக இருக்கும். எப்படி உலமாக்கள் நண்பரிலே ஜகாத்தை பற்றி பேசுகிறார்களோ, இதே போன்று சகோதரர்களே நாளாந்தம் வாராந்தம் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கவர், மக்களை ஆசையூட்டவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலே முதல் முதலாக சிலர் வாதிட்டார்கள், நாங்கள் ஜகாத்தை தரமாட்டோம், நாங்கள் ஜகாத். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். சொன்னார்கள், நபியுடைய காலத்தில் லவ் மன்அவுனி இகால, நபியுடைய காலத்தில் கொடுக்கும் ஜகாத்தை தராவிட்டால் நான் போர் செய்வேன். ஏன்? மிக முக்கியமான கட்டளை ஜகாத். சொன்னார்கள், அல்லாஹ் தொழுகையையும் ஜகாத்தையும் குர்ஆனில் இணைத்து பேசியிருக்கிறார். முழு பேரு ஜகாத் கொடுக்க ஆரம்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே சகோதரர்களே முஸ்லீம்களுடைய ஜகாத் முன்னேற ஆரம்பித்தது.
உஸ்மான் ரதி அல்லாஹ் அல் ரதி அல்லாஹுடைய காலத்தில் ஜகாத்துடைய தொகை கிடையாது, அந்த அளவு கூடிவிட்டது. மதீனாவிலே அல்லாஹ் பரக்கத் செய்தார். இஸ்லாமிய கிலாபத்திலே எடுத்து பாருங்கள், பனு உமையாக்கள், பனு அப்பாசியாக்கள், ஹசரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்திலே ஜகாத்தை வாங்குவதற்கு யாரும் கிடையாது. எவ்வளவு பரக்கத், எவ்வளவு பரக்கத். ஜகாத்தை கொண்டு போனா சொல்லுவாங்களா, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் தேவையில்லை, எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை, அந்தளவு நிரப்பமாக மாறியது செல்வம். சகோதரர்களே, கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே அப்பாசிய கிலாபத் என்ன செய்தாங்க, ஜகாத் மீஞ்சி திருமணங்கள் நடாத்தி வைத்தார். சரி, திருமணம் நடாத்தி வைப்போம், அதையும் மீஞ்சி விட்டது ஜகாத். கலீஃபா ஹாரூன் ரஷீத் என்ன செய்தார்கள் தெரியுமா, குளிர் காலத்திலே மலைகளிலே பறவைகள் இருக்கிறதே, இந்த பறவைகள் அல்லாஹ்விடத்தில் போய் பசியாக இருந்தோம் என்று முறையிடக் கூடாது என்று எண்ணி ஜகாத்துடைய பணத்திற்கு பறவைகளுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். இவ்வாறான இஸ்லாமிய காலம். அல்லாஹ் பறக்க செய்தார், அல்லாஹ் பறக்க செய்தார். முஸ்லிம் ஊர்கள் பறக்க, பக்தாத் என்றால் சகோதரர்களே சொல்லுவார்கள் உலமாக்கள், பக்தாத் என்பது சின்ன சுவர்க்கம் முஸ்லீம்களுடைய. எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்திருப்பார்கள் பக்தாதிலே. ஷாம் என்பது என்ன, சிரியா முஸ்லீம்களின் சகோதரர்களே, அந்த காலத்திலே யாரும் ஜகாத் கொடுக்காமல் இருக்கவில்லை. அல்லாஹ் பரக்க செய்தா. மிஸ்ரை உங்களுக்கு தெரியும், கைரோ, மிஸ்ரிலே முஸ்லீம்கள் இந்த ஜகாத்தை சேர்த்து. சகோதரர்களே, வரலாறை பூர்த்தியாக பேசி முடிக்க முடியாது. 1920 வரைக்கும் முஸ்லிம் உலகம் ஜகாத்திலே வாழ்ந்தது, அந்தளவு நிரப்பமான நாடுகள், அந்தளவு நிரப்பமான இஸ்லாமிய உலகம் செல்வம் குவியத் தொடங்கியது. 1920 பிறகு எப்பொழுதோ இஸ்லாமிய ஹிலாபத் விழுத்தாட்டப்பட்டதோ இந்த ஜகாத்துடைய முக்கியத்துவமும் விழுத்தாட்டப்பட்டது. முஸ்லிம் ஊர்களில் ஜகாத் தொழுகை இந்த சதகா சதகா ஜாரியா முழுதும் விடுபட்டது, முழுதும் விடுபட்டது. ஒவ்வொரு நாடுகளில் உள்ள பள்ளிவாசலை பாருங்கள், காபாவுக்கு இருக்கும் சொத்தை பாருங்கள், மதீனாவுக்கு இருக்கும் சொத்தை பாருங்கள், மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சதகா ஜாரியாவை பாருங்கள், மிஸ்ர் இருக்கும் அஸ்ஹருக்கு இருக்கக்கூடிய சதகா ஜாரியாக்கள். சகோதரர்களே, இந்தியாவிலே ஜாமி மஸ்ஜித் உங்களுக்கு தெரியும், டெல்லியுடைய ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம் பக்தாதில் இருந்து வருவார். பக்தாதில் இருந்து அந்தளவு சம்பளம், முஸ்லீம்களுடைய சதகாக்கள் அந்தளவு மேலோங்க ஆரம்பித்தது. முஸ்லீம்களுடைய சதகா ஜகாத் வக்ஃப் சதகா ஜாரியா, உலமாக்களுக்கும் முஅஸ்ஸின்களுடைய சம்பளம் என்ன தெரியுமா, விரும்பியதை எடுக்கலாம் உங்களுக்கு. முஅஸ்ஸின்களுடைய சம்பளம், இன்றைக்கு முஅஸ்ஸினுக்கு சம்பளம் கொடுக்கிறது, நீ வாழவும் கூடாது சாவவும் கூடாது. வாழ்ந்தா முஅஸ்ஸின் வேலை செய்ய மாட்டாய், செத்தா என்ன வேற முஅஸ்ஸினும் இல்லை. இஸ்லாமிய உலகத்திலே உலமாக்களுக்கும் முஅஸ்ஸின்களுக்கும் சம்பளம் என்ன, விரும்பியது. ஏன் அந்த நோ சதகாத்து. அண்மையில் பாகிஸ்தானுடைய பிரதமர் தன்னுடைய நாட்டு உலமாக்களுக்கு பேசும் பொழுது, 1920களில் முஸ்லீம்களுடைய மதரசாக்கள் ஏன் இவ்வளவு மேலே வந்தது, உலமாக்கள் ஏன் இவ்வளவு உயர்ந்தார்கள், இந்தியாவுடைய ஜாமி
மஸ்ஜிதுக்கு சரி அதை விடுங்கள், ஸ்ரீலங்காவுடைய பள்ளி வாசல்களுக்கு தராவி தொழுவிப்பதற்கே இந்தியாவிலிருந்து இமாம்கள் எடுத்தது. அவ்வளோ பரக்கத், அந்த பரக்கத் சகோதரிகளே. இதெல்லாம் 1920 பிறகு திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. திட்டமிட்டு சகோதரிகளே ஒவ்வொன்றாக அளிக்கப்பட்டது. அளிக்கப்பட்டு பட்டுதான். ஆனால் நமது முஸ்லிம் ஊர்களில் பின்வந்த உலமாக்கள் என்ன செய்தார்கள், எப்படியாவது இதை உருவாக்க வேண்டும், இதை விளவிடக்கூடாது என்றுதான். சம்மாந்துறையிலே ஜகாத் சபை இருக்கிறது, நிந்தூரிலே ஜகாத் சபை இருக்கிறது, சாய்ந்தமருதிலே, காத்தாங்குடியிலே, ஒவ்வொரு ஊரிலும் மெதுவாக ஜகாத் சபையை உருவாக்கி இப்பொழுது அதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லீம்களாகிய நாங்கள் விளங்கி இந்த ஜக்காத்தை கொடுத்து, இந்த ஜக்காத் மூலமாக என்னுடைய என்னுடைய குடும்பத்துடைய என்னுடைய சமூகத்துடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தோடு முடிக்கின்றேன். அல்லாஹ் சூரா கலமிலே ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான், إذ أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون. ஒரு வாப்பார் யமனிலே வயலிலிருந்து வரக்கூடியதை மூன்றாக பிரிப்பார். ஒரு பகுதி சதகா, ஒரு பகுதி அடுத்த முறை வேளாண்மை செய்வதற்கு, ஒரு பகுதி செலவு. வாப்பாவுடைய மௌத்துக்கு பிறகு பிள்ளைகள் யோசிக்கிறார்கள், வாப்பா ஒரு பகுதியை ஏன் மடத்தனமாக சதக்கா கொடுத்தார், நாங்க கொடுக்கக்கூடாது. திராட்சை தோட்டம், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தார்கள், வாரது பகல்ல தானே, நாங்க சுபகோட போய் அறுவடை செய்திடுவோம். எவ்வளவு திட்டம், அதிகாலையில போய் அறுவடை செய்திடுவோம் அப்படின்னு கெட்ட எண்ணம் ஒன்றே முதல் வைத்தார்கள். சக்கான் சதக்கா கொடுக்க கூடாது. காலையில எழுப்பி, அதிகாலையில எழுப்பி ஒராள் ஒராள் அழைக்கிறார், வா போவோம். அல்லா எது புலன்னகள் யோம அழைக்கும் மிஸ்கீன், மிஸ்கீன்கள் வந்துடக்கூடாது, அது கடையில போய் அறுவடை செய்துட்டு வந்துருவோம். அல்லா என்ன செய்தார், அந்த கெட்ட எண்ணம் வந்ததை கொடுக்க கூடாது என்று இரவோடு இரவாக அல்லா இரவு தூங்கும் பொழுதே அல்லாஹ் தன்னுடைய தண்டனையை இறக்கி அவ்வளோ வயலையும் அல்லாஹ் அழித்து விட்டார். பத்திச்சு, எல்லாமே நாசமாயிடுச்சு. காலையில போறாங்க எல்லாம், அருகது அலா அரசிக்கும் இன் குந்தும் சாரிமீன் மறைஞ்சு மறைஞ்சு போறான். மிஸ்கின் வரப்படாது, அங்க போனா சகோதரிகளே ஒன்றுமே ஒன்றுமே இல்ல, அல்லாஹ் அழிச்சிட்டான். அப்பதான் ஒருவர் சொல்றார், உங்களுக்கு சொல்லல்லையா, அல்லாவை நினைங்க. அல்லாஹ் சொல்றான், கொடுக்காதவர்களுக்கு இவ்வாறுதான் வேதனை செய்வோம். எனவே சகோதரர்களே, அறுவடை காலம், அல்லாஹுவை பயந்து கியாமத்துடைய நாளில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த ஜகாத்துடைய கடமை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை பூர்த்தியாக கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் செல்வத்திலும் ஊரிலும் அல்லாஹ் வரக்க செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஜக்காத்தை கொடுத்து சதக்காக்கள் செய்யக்கூடிய, சதக்கா ஜாரியாக்கள் வகுப்புகள் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை தந்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான சொர்க்கவாதிகளாக எங்களை ஆக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.